எனக்கு 12 வயசு இருக்கப்போ நாங்க ஃபேமிலியோட ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம். அந்த வீடு என்னதான் அழகா இருந்தாலும் எனக்குன்னவோ அதை பார்த்தா ரொம்ப பயமா இருந்தது. தினமும் நைட் தூங்கும் போது எனக்கு ஒரு கெட்ட கனவு வரும். அதுலயோ ஒருத்தர் நடந்து போற மாதிரி ஒரு நிழல் எப்பயோ என் கண்ணுக்கு தெரியும். அந்த நிழல் ஒரு ஆளுடையது. அவ ரொம்ப உயரமா இருப்பான். ஆனா அவ முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் அது கனவில்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. ஒரு நாள் நைட் நான் தூக்கத்துல இருந்து திடீர்னு எந்திரிச்சேன். யாரோ என்ன ரொம்ப நேரமா கவனிச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் உத்து பார்த்தப்போ என் ரூம் கதவு திறந்திருந்தது. ஆனா அதை நான் எப்பயும் க்ளோஸ் பண்ணிதான் வைப்பேன். எப்படி அது ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்பவே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அப்புறம் நான் கதவு வழியா பார்த்தப்போ ஒரு உருவம் என் முன்னாடி நின்னுட்டு இருந்தது. அந்த உருவம் என்னை பார்த்து சிரிச்சது. ஆனா இந்த முறை அது கதவு கிட்ட நிக்கல, என்னோட பெட்டு கிட்டயே வந்து நின்னுச்சு. ரொம்ப நேரம் அது என்னையே பார்த்து சிரிச்சுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உருவம் என் ரூம்ல இருந்து வெளியே போய் எங்க அம்மா அப்பா ரூமுக்கு நடந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் எப்ப தூங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கண்முழிச்சு பார்த்தப்போ அங்க யாருமே இல்லை. சரி, ஏதாவது கனவாதான் இருக்கும்னு நினைச்சு நான் அதை பத்தி அப்ப பெருசா யோசிக்கல. 5 வருஷம் கழிச்சு நாங்க அந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டை வாடகைக்கு விடலாம்னு யோசிச்சோம். அப்போதான் எங்க அப்பாவோட தம்பி அந்த ஊருக்கு ஏதோ வேலையா போறதாகவோ அங்க போய் கொஞ்ச நாள் தங்கணும்னு கேட்டாரு. அம்மா அப்பாவும் உடனே ஒத்துக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் ஒரு நாள் வெக்கேஷனுக்காக அங்க போயிருந்தோம். நாங்க பேசிட்டு இருந்தப்போ சித்தப்பா என்கிட்ட ஒரு ரூமுக்கு முன்னாடி ஏதாவது பேய பார்த்திருக்கியான்னு கேட்டாரு. இதை கேட்ட உடனே எங்க அம்மா அப்பா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்போ எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன். அதே நாள் நைட் நான் எங்க சித்தப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். நான் அதை சொல்லும் போதே ரொம்ப பயத்துல பதறிட்டு தான் சொன்னேன். அவரும் நான் சொன்ன எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரும் அதே மாதிரி சம்பவங்களை சந்திச்சதாக சொன்னாரு. உடனே அவரு எங்க அம்மா அப்பா கிட்டயே போய் எல்லாத்தையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் நாங்க அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. எங்க சித்தப்பாவோ அவரோட சொந்த வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரு. நாங்க பிரீஸ்ட் எல்லாம் வர வச்சு அந்த வீட்டுக்கு மந்திரம் எல்லாம் போட்டோம். நாங்க உடனே அந்த வீட்டை விக்கிறதற்கு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனா இன்னி வரைக்கும் அந்த வீட்டை வாங்க யாருமே வரல. என்னதான் அந்த பேயால எங்களுக்கு எந்த ஆபத்தும் வரலனாலும் என்னால அதை இப்ப வரைக்கும் மறக்கவே முடியலை.